ஆச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் திரை விமர்சனத்தில் உரியடி விஜயகுமார் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஃபைட் கிளப் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அப்பாஸ் ஆர் ரஹமத் இயக்கியிருக்கிறாரு ஆதித்யா தயாரிச்சிருக்கிறாங்க உரியடி விஜயகுமாருடன் இணைந்து மோனிஷா கார்த்திகேயன் சந்தானம் சங்கர்தாஸ் அவினாஸ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கை உயிராக நினைத்து வாழும் பெஞ்சமினுக்கு காரன் என்ற அடையாளம் அவன் மேலே செல்வதற்கு முட்டுக்கட்டையாக நிற்க திறமை இருந்தும் சோபிக்காமல் போகின்றார் இதில் மனம் உடைந்த பெஞ்சமின் தான் இழந்ததை தான் ஊர் இழக்கக்கூடாது என்று எண்ணி தன்னுடைய ஊருக்காக வடசென்னை ராஜா போல வாழ்ந்து வருகின்றார் ஆனால் அவர் தம்பி ஜோசப்போ கஞ்சாவிற்கும் கிருபாவுடன் சேர்ந்து கொண்டு ஊருக்குள் கஞ்சா விற்று இதை பெஞ்சமின் பலமுறை கண்டித்தும் தம்பி கேட்டபாடில்லை இதனிடையே சம்பவம் ஒன்றில் தம்பியையும் கிரபாவையும் நடுரோட்டில் வைத்து பெஞ்சமின் பொலந்து கட்ட இனி வேலைக்கு ஆகாது என்று அண்ணனை கிருபாவுடன் சேர்ந்து தீர்த்து கட்டுகிறான் தம்பி ஜோசப் சம்பவத்தில் யார் ஜெயிலுக்குப் போவது என்று பேச்சுவர ஜோசப்பை ஜெயிலுக்கு போக சொல்லும் கிருபா ஒரு வாரத்தில் வெளியே எடுத்து விடுவதாக நம்பிக்கை கொடுக்கின்றான் ஆனால் சொன்ன வாக்கை கிருபா காப்பாற்றவில்லை இதனை வெளியே வரும் ஜோசப் செய்தது என்ன இதில் செல்வா எப்படி சம்மந்தப்படுகின்றான் என்பதே இந்த படத்தின் மீத செல்வாக நடித்திருக்கும் விஜயகுமார் வடசென்னை இளைஞனாக துடுக்கான நடிப்பை வெளிப்படுத்தி நன்றாக நடித்திருக்கின்றார் இவருக்கு ஜோடியாக நடித்த மோனிஷாவும் நன்றாக நடித்துள்ளார் ஜோசப்பாக நடித்திருக்கும் அவினாஷ் நன்றாக நடித்துள்ளார் மற்றும் இதில் நடித்த அனைவருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள் கோவிந்த் வசந்தாவின் இசை படத்திற்கு பலம் லியோன் பிரிட்டோவின் ஒளிப்பதிவு சிறப்பு கிருபாகரனின் படத்தொகுப்பு நன்று வடசென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் சொல்ல வந்ததை சிறப்பான மேக்கிங் மூலம் சூரசியமாக எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்திருக்கும் இயக்குனர் அப்பாஸுக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்